எங்கு நிம்மதி அப்படின்ற ரேஞ்சுக்கு கோபி பாட்டு பாடினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு கோபியோட நிலைமை. நான் என்ன சொன்னாலும் கோபி கேட்பாரு, அவர் ஒரு காமெடி பீசுங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் ராதிகா இவ்வளோ நாள் கோபியை பத்தி நினைச்சு வச்சிருந்தாங்க. ஆனா கோபி பாத்தீங்கன்னா இப்ப மாஸ் பண்ணிட்டாரு. கோபி ராத்திரி வந்து குடிபோதையில ராதிகாவோட அம்மாவை வந்து கொஞ்சம் வாய்க்கு வந்தபடி பேச காலையில இதை கோபி கிட்ட கேட்டு சண்டை இழுத்தே ஆகணும் அப்படின்னு ராதிகா வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. கோபியும் வந்து காலையில எந்திரிச்சு ஹேங்ஓவரோட சோஃபால உட்காந்து யாராச்சும் காபி கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு ஏங்க. அந்த நேரம் பாத்தீங்கன்னா ராதிகா வந்து வேகமா வந்து ராத்திரி என்ன உங்களுக்கு அப்படி குடிபோத அப்படின்ற மாதிரி சண்டை இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. கோபி முதல்ல அமைதியா காமா தாங்க பேசுறாரு. ஆனா கோபியோட மாமியார் வாய் தான் அரை கிலோமீட்டருக்கு நீளுமே ஈஸ்வரி பாட்டிய பத்தி இன்னும் தப்பு தப்பா பேச பொறுத்து பொறுத்து பார்த்த கோபி ஒரு கட்டத்துல வந்து மாமியாரையே அடிக்கிறதுக்கு கைய ஓங்கிடுறாரு. இதை பார்த்த ராதிகா செம்ம டென்ஷன் ஆகி ஒழுங்கா எங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேளுங்க கோபி அப்படின்ற மாதிரி கோபியை எப்பவும் மாதிரி மிரட்டுறாங்க. எவ்வளவு நாள் தான் கோபியும் ராதிகா மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுவாரு. மன்னிப்பு கேட்க முடியாதுன்னா முடியாது ராதிகா அப்படின்ற மாதிரி ஆணித்தரமா சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு கோபி. ராதிகா மட்டும் இல்லாம அவங்க அம்மாவும் கோபியோட இந்த ஆட்டிடியூட பார்த்து ஆடி போயிடுறாங்க. வீட்டுலதான் பிரச்சனை அப்படின்னு ஹோட்டலுக்கு போனா அங்கேயும் ஒர்க்கு ஒன்னும் சரியா நடக்கிற மாதிரி தெரியல. கிளைண்ட் கால் மேல கால் வந்துகிட்டே இருக்க கோபி செம்ம டென்ஷன் ஆகுறாரு. மொத்தத்துல கோபிக்கு எல்லா பக்கமும் இடி தாங்க விழுந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஈஸ்வரி பாட்டி வெக்கேஷன் போன இடத்துல அவங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து தாத்தா இனியா பாக்யா கூட செம்ம ஜாலியா இருக்காங்க. இதோட இந்த வாரத்துக்கான பாக்யலட்சுமி சீரியல் இனிதாவே ஆரம்பிக்குது. கோபி இன்னும் என்னென்னலாம் கஷ்டப்பட போறாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற செய்திகளுக்கு தமிழ் மியூட் பிளஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.